ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய பேர் லக்ஷயா. நீங்கள் இதுதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் திண்டுக்கல் போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் 6:00 தான் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் எக்மோர் வந்து 5:23 ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா தேஜஸ் சூப்பர் ஃபாஸ்ட் தான், சென்னையிலேருந்து மதுரை போகிறது. ஸோ நாங்கள் திண்டுக்கல்ல இறங்கிடுவோம். நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். ஷார்ப்பாக 6:00 ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. மார்னிங் நாங்கள் சீக்கிரம் எழுந்ததுனால ஹோட்டலில் பார்சல் மட்டும் வாங்கிட்டு ட்ரெயினில் வந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து அன்னைக்கு பொங்கல் தான் சாப்பிட்டோம். நம்ம திருச்சி ரீச் ஆயாச்சு. திருச்சி வந்து நம்ம 10:00 ரீச் ஆனோம். ஸோ அடுத்து திண்டுக்கலுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நம்ம திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. 11:15 திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். அடுத்ததாக நம்ம இப்போ ஆட்டோவில் ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முக்கியமான வேலை என்னன்னா இதுதான், நம்ம சாப்பிட போகிறோம். இந்த சிவா பிரியாணி ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் பிரியாணி. இது வந்து கா பிளேட் வாங்கினோம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 rupees. அடுத்ததாக இந்த நாட்டுக்கோழி சாப்ஸ் தான் வாங்கினோம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 rupees. அடுத்ததாக மட்டன் சுக்கா நாங்கள் வாங்கினோம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 rupees. ஸோ நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி சாப்ஸ் இதெல்லாமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் எல்லாமே ரெண்டாக வாங்கி சாப்பிட்டோம். அடுத்ததாக முட்டைக்கறி சாப்பிட்டோம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 rupees. முட்டை ப்ளஸ் மட்டன், அதான் முட்டைக்கறி. அடுத்ததாக மூளை சாப்பிட்டோம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 rupees. நாங்கள் 5 members சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதோட பில் பார்த்திங்கன்னா 2000 rupees தான் வந்துச்சு. இந்த ஷாப்புக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர்ட்ட நாங்கள் கேட்டோம். ஸோ சில பேர் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, சில பேர் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஆனாலும் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. எல்லா டிஷ்ஷஸுமே உண்மையிலே ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் திண்டுக்கல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். எங்கன்னா ஐபேக்கோவில். ஸோ இந்த ஐபேக்கோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ரூம்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். நான் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன். என் தம்பி ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி. ஸோ இந்த ரெண்டு ஐஸ்கிரீமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறைய நட்ஸ்லாம் நாங்கள் போட்டு சாப்பிட்டோம்.
இந்த ரெண்டு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட 5th floor போகிறோம். ஸோ இந்த 5th floor தான் நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தான் நானும் என் தம்பியும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்து நாங்கள் குளிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஹோட்டலோட ஃபுல் வியூ காட்டுறேன். We'll be right back.
ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ சேம் ஐபேக்கோல இருந்து தான் நான் மஸ்க் மெலன் ஃப்ளேவரில் சாப்பிட்டேன். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். அன்னைக்கு ஹோட்டலில் மார்னிங் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டமில் தான். ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஆம்லெட், பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ், பீட்ரூட் அல்வா. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு மார்னிங் டிஃபனாக அந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.